வச்சு ஒரு பட்டர் மசாலா தான் செய்ய போகிறோம், பன்னீர் பட்டர் மசாலா. வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு ஒரு விழுது அரைக்கணும். அதுக்கு நம்ம பேனில் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் உருகிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு கப் வெங்காயம், அதுக்கு ரெண்டு சின்ன சைஸில் தக்காளி எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்துக்கு ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க, அதே அளவுல தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடையே ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அஞ்சாறு பட்டு பூண்டு சேர்த்துக்கோங்க. சின்ன சின்னதாக இருக்கிறதுனால அஞ்சாறு சேர்த்துக்கிட்டோம். நீங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா ரெண்டு இருந்தால் போதும். இது வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு, கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ இதில் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஆறினதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை விழுதாக்கி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சி விழுத நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி கலந்து அதை சேர்த்து ஆட் பண்ணுங்க. அப்போதான் நல்லாயிருக்கும். பால் ஊற்றிக்கோங்க. பால் கலந்து தண்ணி கலந்து ஊற்றினா அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். நீங்கள் க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதில் பாலுக்கு பதிலாக க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போகட்டும். பார்க்கலாம் திக்காக இருக்குது. இப்போ கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் க்ரீம் வச்சுருந்தீங்கன்னா க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு ஜீரகத்தூள் வச்சுருந்தீங்கன்னா ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொதிக்குது. கொதிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். கையால் நல்லா க்ரஷ் பண்ணி போடுங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். லாஸ்ட்டாக பன்னீர் ஆட் பண்ணுங்கள். நம்மளோட டிஷ் ரெடி. கொஞ்சோண்டு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட்டை நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீரை வறுக்கலாம் வேண்டாம், அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பன்னீர் ஆட் பண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும். அப்போ தான் அதில் மசாலாலாம் அதில் உள்ளே இறங்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்மளோட டிஷ் ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது மேலே கொஞ்சோண்டு பட்டர் ஆட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ரெஸ்டாரண்ட் சுவையில் இருக்கும்.
நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.